இந்த நாலு சீக்ரெட்டான விஷயத்தை வச்சு ஒரு பையன் ஒரு பொண்ணை எவ்வளவு லவ் பண்றான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பயங்கர கோபப்படுறது. ஒரு பொண்ணு நான் லவ் பண்ற பொண்ணு வேற யாருக்கிட்டையாவது பேசலன்னு தெரியுற வரைக்கும் பசங்க அமைதியா இருப்பாங்க. அப்படி ஒரு பையன் வந்து தான் பேசுற பொண்ணு வந்து வேற யாருக்கிட்டையாவது புதுசா பேசுறா அப்படின்னு ஒண்ணு சுஜுன் கோபப்படுறான், அந்த பொண்ணை திட்டுறான் அப்படின்னா டெஃபினெட்லி பயங்கரமான ஒரு லவ் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயம், எனக்கு பொதுவா இதை நம்பிக்கை இல்லை, ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கனவுல ஒருத்தர் அடிக்கடி வராங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் நம்மளை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த ஒருத்தர் நம்மள பயங்கரமான லவ்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இருந்தாலும் நம்பிக்கை எல்லாத்தையும் நிறைய பேர் இது சொல்றாங்க. ஸோ ஒரு பொண்ணு கனவு அடிக்கடி ஒரு பையன் வந்துட்டே இருக்காங்க, அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல பயங்கரமான லவ் இருக்குன்னு அர்த்தம். மூணாவது விஷயம், நம்ம ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சோம்னா அந்த ஒருத்தர் நம்ம கூட இருக்க மாதிரி இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஒருத்தரோட நினப்பு நம்ம மனசுக்குள்ள நம்ம பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு உணர்வு நம்ம கொடுத்தனா அவங்களும் நம்ம நினைச்சிருக்காங்க அர்த்தம். நாலாவது விஷயம், ஒரு பையன் பயங்கரமா எமோஷனலா கனெக்ட் ஆகும். எந்த ஒரு பொண்ணு கிட்ட எமோஷன் ஆக மாட்டான். அப்படி ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பையன் பயங்கர எமோஷனல் ஆகுனா சம்திங் இஸ் தேர், அந்த பையன் பயங்கரமா லவ்ல இருக்கான் அர்த்தம். உங்க பேரோட ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட் வச்சு நீங்க எப்படி அப்படிங்கறத சொல்லாம வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு உங்க நேம் எந்த எழுத்துல ஆரம்பிக்கிறது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. உங்க நேம் ஜேபி, இந்த ரெண்டு எழுத்துல ஆரம்பிக்குது அப்படினா நீங்க பயங்கர இன்னசென்ட்டா இருப்பீங்களா? நீங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட மணிமணக்கா உட்கார்ந்து ஓவர் திங்கிங் பண்ணுவீங்களா? நீங்க லோன்லினஸ் பயங்கரமா விரும்புறவங்களா இருப்பீங்களா? நிறைய பேர் இருக்கிறதோட தனிமையே பெட்டர் அப்படி இருக்கவங்களா இருப்பீங்களா? பேரு ஆர் எல் எம், இந்த மூணு ஆல்பாபெட்ல ஆரம்பிக்குது அப்படினா நீங்க அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டீங்க, கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பீங்க, அதிகமா பேச மாட்டீங்க. ஆனா யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட மணிமணக்கா உட்கார்ந்து பேசுவீங்க பேசுவீங்க பேசிட்டே இருப்பீங்க. ஆனா புதுசா ஒருத்தர் பார்த்தா பயங்கர ஷையா பிஹேவ் பண்ணுவீங்க, ஷையா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க டைம் கூட முதல் எடுத்த கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.